அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் வென்று ரஃபேல் நடால் சாம்பியன் பட்டம் பெற்றார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் நடைபெற்றன. இதில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்துக்கான இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச்சும் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலும் மோதினர். பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 6-2, 3-6, 6-4, 6-1 என்ற செட்டுகளில் நடால் வெற்றி பெற்றார். Et ça y est, la délivrance pour Nadal, le retour de Nadal, le cannibale, phénoménal Nadal. Personne ne l'a réellement inquiété sur cette US Open complet. Et Djokovic, malgré tout son talent, il a encore montré qu'il était un champion aujourd'hui, le Serbe, numéro un mondial, qu'il restera d'ailleurs. உலக தர வரிசையில் 2nd இடத்திலிருக்கும் ரஃபேல் நடாலுக்கு இது 13th கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும்.